இந்த இடி ரைட பத்தி என்ன? இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தலைகுனிவான சம்பவம். நம்மளுடைய ஒரு எம்பி அவருடைய பினாமி சொத்தானது 55 கோடி ரூபாய்க்கு அட்டாச், அதாவது சுவாதீனம் செய்யப்பட்டிருக்கிறது, அட்டாச் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து நாம் நம்மளுடைய எம்பியை நமக்கு நம்ம எதுக்காக வாக்களித்தோம், நமக்கு சேவை செய்வதற்காக. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழலில், 2G ஊழலில் ஈடுபட்டு அதன் மூலியமாக வந்த பணத்தை அங்கங்கு பினாமி சொத்துக்களாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருந்தார். அதை வந்து இன்றைக்கு ஈடியானது அட்டாச் செய்திருக்கிறார்கள். இது ஊட்டி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு ராஜா. சார், நீலகிரி நாடாளுமன்றத்தில் நீங்கள் போட்டியிடுறீங்களா சார்? அது வந்து நேரம் கட்சி தேர்தல் சொல்லுவாங்க. நம்மெல்லாம் வெட்கி தலைகுனிவை வேண்டிய ஒரு சம்பவம். நம்மளுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி, வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஊழல்வாதி, 1.76 லட்சம் கோடி ரூபாய் ஊழலில், 2G ஊழல் என்பது அதில் தான் தொடர்ந்து, அதனை தொடர்ந்து தான் இன்றைக்கு இடி போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சில சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 55 கோடிக்கு மேலே அட்டாச் பண்ண. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மக்கள் வந்து இதையெல்லாம் வெறுக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு தூய்மையான அரசாங்கம் வேண்டும் என்பது தான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இது ஊழல்வாதிகளை அவர்களுக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. நம்ம வந்து இடைக்கு இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க, இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு வந்து எங்க அலைன்ஸை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அகிலேந்திய தலைமை இதை பற்றி கருத்துக்கள் சொல்லுவார்கள் என்பது. அதனால் நான் அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். நம்மளுடையது இந்த அலுவலகத்தினுடைய நோக்கம் மக்களை சந்திப்பது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது. 9 தொகுதி டார்கெட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நேற்று மாநில தலைவர் சொன்னார்ல சார், அதில் நீலகிரி இருக்கா இல்லை எப்படி? நீலகிரி இருக்குதுங்க. இந்த 9 தொகுதின்றது ஆல் இந்தியாவில் கிட்டத்தட்ட 160 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே எம்பி இருந்த, பிஜேபிக்கு எம்பி இருந்த தொகுதி, அல்லது சொற்ப வாக்குகளில் தொகுதி அந்த கைவிட்டு போன தொகுதி, அப்படி ஒரு டார்கெட்டட் தொகுதின்ட்டு ஆல் இந்தியா முழுவதும் 160 தொகுதி எடுத்திருக்கிறார்கள். அது நம்மளுடைய பாண்டிச்சேரி இருக்கிறது, நம்மளுடைய அந்தமான் இருக்கிறது, அது ரெண்டுக்கும் நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். அது இல்லாமல் கேரளாவில் 4 தொகுதிகள் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள். இது இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு புஷ்அப் கொடுத்தா, ஏற்கனவே மக்கள் மத்தியில் தாமரை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறது, ஏற்கனவே பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், அல்லது ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிற அந்த மாதிரி தொகுதிகள் இந்தியா முழுவதும் அதில் 9 தொகுதிகள் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு, அதில் ஒரு மத்திய அமைச்சர் வந்து பொறுப்பாளராக போட்டப்பட்டு, 4 தொகுதிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பாளராக, ஏற்கனவே நம்மளுடைய கிஷன் ரெட்டிஜி அவர்களும் வி கே சிங்ஜி அவர்களும் பொறுப்பாளராக தமிழ்நாட்டுக்கு இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சருக்கும் அந்த பணிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் லோக்சபா பிரவாஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை, அதாவது பாராளுமன்றத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணுகின்ற தொகுதிகளாக அந்த தொகுதிகள் ஐடென்டிஃபைப்பட்டு அதில் வேலை செய்யும். சுற்றுலாத்துறை அமைச்சர் மேலே நேற்று முந்தானது பத்திரிகையில் ஒரு பெரிய இது வந்திருக்கு. அவர் வந்துட்டு கணக்கில் வராத நிறைய காரு பங்களாவில் கட்டிட்டு வர்றாரு அப்படின்றது திமுக காரங்கிட்ட இது வரலன்னா தான் நீங்கள் வந்து ஆச்சரியப்பட வேண்டியது. நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், தினந்தோறும் இடி ஐடினுடைய பார்வையில் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அந்த அமைப்புகள் திமுகக்காரங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், மக்கள் பணத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த வழக்குகள் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. அதனால் திமுகக்காரங்க மேலே அது மாதிரி ஒரு செய்தி வரலனா தான் நமக்கு வந்து ஆச்சரியப்படலாம். அந்த மாதிரி செய்தி வர்றதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. முகாம் அலுவலகம் 24 நேரம் பொதுமக்களுக்கான அலுவலகம் தான் இது. அதனால தான் முகாம் அலுவலகம். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து தேர்தல் நேரத்தில் கட்சி வந்து முடிவு பண்ணும், எலெக்ஷன் போர்டு இருக்கிறது, அவர்கள் முடிவு பண்ணுவார்கள், அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.